அன்புக்கரசி அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் வந்து விடுதலையே மன ஆரோக்கியம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு 10 நிமிஷம் உரையாற்ற இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கேள்வியில தொடங்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னம்னா மன ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். மன ஆரோக்கியங்கிறது அப்படின்னா என்ன? அது எல்லாரும் வந்து உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனா இது வந்து மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வார்த்தையே கொஞ்சம் வந்து வித்தியாசமா தெரியுது. உடம்பு ஆரோக்கியமா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. மனசு ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்துட்டு கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சரி, இப்ப உடம்பு ஆரோக்கியம் அப்படின்னா வந்து உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னாவே உடம்பு வந்து இருக்கிறது தெரியாம இருக்கும், அப்படி இருக்குதுன்னா உடம்பு லேசா இருக்கும், நல்லா இருக்கும், இருக்க தெரியாம இருக்கும். அதே உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னம்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னம்னா காய்ச்சல் வந்ததுன்னா வந்துட்டு உடம்பு அப்படியே வெயிட்டா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா மன ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி அப்படின்னா நம்ம வந்து மனசு வந்து பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா அவ வந்து மனசு வந்து ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மனசை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அப்படி எப்படி இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருக்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்னம்னா வந்து இன்பமா இருந்தா மனசு ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல துன்பமா இருந்தா மனசு ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல குழப்பமா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல வருத்தமா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல அமைதியா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல நிம்மதியா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா, இப்படி நம்ம வந்து மனசு ஆரோக்கியத்துக்கு எது மாதிரி இருந்தா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம இது இது மாதிரிலாம் இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இது மாதிரி இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இசைக்கருவி எடுத்துக்கலாம், ஹார்மோனிய பெட்டி. அந்த ஹார்மோனிய பெட்டியை வந்து நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அந்த நிறைய பட்டன்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு சத்தம் வரும். அந்த ஒவ்வொரு சத்தமுமே வந்து ஒரு சத்தம் நல்லா இருக்கும், ஒரு சத்தம் நல்லா இருக்காது. அப்ப எப்படி இருக்கும், இந்த சத்தம் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல, இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் நம்ம தூக்கி போட்டோம்னா அது வந்து ஹார்மோனிய பெட்டியாவே இருக்காது. அது மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற மனசுல வந்து இந்த மாதிரி எல்லா உணர்வுகளுமே வரும். கோபம், கவலை, வருத்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது மாதிரி எல்லா உணர்வுகளும் நம்ம மனசுல வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த உணர்வுகள் எல்லாமே வந்து எனக்கு இது இதெல்லாம் வர வேண்டாம், எனக்கு வந்து நிம்மதியா இருக்கணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருந்தோம்னாவே நம்ம மனசு வந்து கெட்டு போச்சு, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த ஹார்மோனிய பெட்டியில வந்துட்டு நம்ம வந்து ஒரு பட்டன் வேண்டான்னு தூக்கி போட்டோம்னா அது ஹார்மோனிய பெட்டியாவே இருக்காது, அது வந்து யூஸே பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம மனசுலயும் வந்துட்டு வர்ற ஒவ்வொரு உணர்வும் எனக்கு இந்த உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அதையே புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தோம்னா நம்ம வேற எதுலயுமே வந்துட்டு வேலையை நம்ம வெளியில புறத்துல எந்த வேலையும் நம்ம செய்யவே முடியாது. மனசுல வந்துட்டு இதே இந்த கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு, இந்த கவலை எனக்கு போகணும் அப்படின்னு அதையே நினைச்சிட்டே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம மனசு ஆரோக்கியமாவே இருக்கவே இருக்கு, வந்தா வந்துட்டு போகுது. இப்ப ஹார்மோனிய பெட்டியில எல்லா பட்டனுமே இருக்கும், எந்த பட்டனையும் நம்ம தூக்கி போட வேண்டாம், இருக்கிற பட்டன் எல்லாம் அப்படியே நம்ம தேவை அப்படின்னா அந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மனசுல வர்றதுக்கும் தேவை அப்படின்னா நம்ம வெளியில அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்ம மனசுல வரவே கூடாது, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரணும், கஷ்டம் வரவே கூடாது, கவலை வரவே கூடாது அப்படின்னு நினைச்சோம்னாவே அங்க வந்து மனசு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு ஆயிரும். நம்ம வந்து மனசு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாவே மனசுல எல்லா உணர்வுகளுமே வந்துட்டே தான் இருக்கும், எந்த உணர்வும் எனக்கு வர வேண்டாம், வரக்கூடாதுன்னு அங்க நம்ம போராடுறப்பதான் நம்ம மனசு ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது. நம்ம மனசு ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வர்ற உணர்வுகளை
எதுலயுமே நம்ம தடை பண்ணாம வர்ற உணவு எப்படி வேணாலும் வந்துட்டு போ. நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம புறத்துல என்ன பண்ணணும், நம்ம மனசுல எப்படி வேணாலும் வரட்டும், எது வேணாலும் வரட்டும், எதையுமே நம்ம வந்து கண்டுக்கவே தேவையில்லை. வெளியில வேலைக்கு அந்த ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம வர்ற உணர்வுகளை எடுத்து வெளியில புறத்துக்கு வேலை செய்யலாமே தவிர, ஆனா இது மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சே, இவ்வளவு வருத்தம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாம போயிடும். நம்ம ஆரோக்கியமா மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னாவே எந்த உணர்வையும் நம்ம வந்து பிடிச்சு வைக்காம இருந்தோம்னாவே போதும். நம்ம உடம்பு வந்துட்டு இயக்குனாதான் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம மனச வந்து தானா இயங்குனா ஆரோக்கியமா இருக்குமே தவிர நம்மளா இயக்கணும்னா ஆரோக்கியமாவே இருக்காது. மனசு வந்து தானா இயங்கணும், தானா இயங்குனா அது ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நம்ம வந்துட்டு இந்த மனசு ஆரோக்கியங்கிறது இவ்வளவு வந்துட்டு நம்ம சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்கவே தேவையே இல்லை. இவ்வளவுதான் மனசுல வந்துட்டு எது வேணாலும் வந்துட்டு போகுது. ஹார்மோனிய பட்டியில எல்லா பட்டனும் இருக்கிற மாதிரி எந்த பட்டன் அழுத்தினா எந்த சவுண்ட் வரும் அப்படின்னு பிடிக்காத சவுண்டா கூட இருந்துட்டு போகட்டும். அது அப்படி இருந்தா மட்டும்தான் முழுமையான ஹார்மோனிய பொட்டியா இருக்குமே தவிர, நம்ம வந்துட்டு மனசுல வந்து இது வரக்கூடாது இது வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா மனசு வந்து கெட்டு போயிடும், ஆரோக்கியம் இல்லாம போயிடும். அதனால எந்த உணர்வு வந்தாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம அதை பத்தி கண்டுக்காம விட்டுட்டோம்னாவே நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கும். கேள்வி பதில் போயிடலாம். ஓகே, கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்க கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சிவராமன் வந்திருக்காங்க. சார் நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பகவத் ஐயா இதுல வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். சரிங்க சார். அவருடைய தியான முறைகள் தான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன். சமீபத்துல ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டு அதை கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அது என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அதை போய் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னா இப்போ பகவத்கீதையோட தியான முறையில நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம வந்து இந்த தியான முறையை பண்ணிட்டு இருக்கோம். நான் இந்த ஜோதிடம் கத்துக்கும் போது என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறப்பு அந்த ஜோதிடத்தை வந்து ஒரு 90% வந்து கணிச்சிடுறாங்க. அப்போ எல்லாமே இங்க நடக்கிறது எல்லாமே வந்து மேல முடிவான ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படின்னா, நம்ம சுய முயற்சியால இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுல இருந்தது. அது ஐயாட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டேன். இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததால் நான் கேட்கிறேன். இது சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நான் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் விட்டு ரொம்ப தாண்டிலாம் போல எனக்கு என்னுடைய பாடம் நான் கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன். தவறா இருந்தா மன்னிச்சீங்க. இல்ல இல்ல சார், இப்ப வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே ஏற்கனவே இருக்குது, அதுதான் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அறிவு மூலமா எதுவுமே நம்ம செய்யவே, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம நடைமுறைக்கு என்ன இருக்கு அதை நம்ம எப்படி பண்ணணும், நம்ம அறிவை வச்சுதான் செயல்படுறோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்து போனா எல்லாத்துக்குமே அப்படி நடந்துட்டு விட்டுடலாமே. எல்லாருமே வேலை செய்ய தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்ல அதுதான் நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நாம எதுவுமே செய்து நாம வந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து நம்ம விழிப்புணர்வோட நம்ம செயல்படுறோம். நான் அதை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி அமையும், உங்களுடைய மனைவி இப்படி வருவாங்க, இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க இப்படின்னு இருக்கும்போது இங்க நம்மளுடைய பங்கு, இந்த ஒரு பர்த்ல நம்மளுடைய பங்கு என்ன இருக்கு அப்படின்றதுதான் தெரிஞ்சுக்கணும். நான் வேலை செய்யாம இருக்கணும், நம்ம எதுவுமே பயன்படுத்த தவிர விதிப்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் கேட்க வரல. நாம நம்மளோட பணி என்ன, இங்க எல்லாமே அங்க விதிக்கப்பட்டதா நடக்குதுன்னா நம்மளுடைய விழிப்புணர்வு நம்மளுடைய அறிவின் பங்கு என்ன இங்க, அதுதான் நான் வந்து கேட்க விரும்புறேன். இது வந்து நம்ம ஆகாமிய கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். சரி சரி. அப்ப இந்த ஆகாமிய கர்மாவுக்கு நாம வந்து
நம்மளுடைய இந்த அறிவு, இந்த அறிவு வந்து ஆகாம கர்மா உண்டு பண்றதுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு இல்லீங்களா? சரி 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 சரி. அதுதான் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, பகவத்தையாவுடைய தியான முறையில வந்து சிந்திக்காம நம்ம சிந்தனை செய்யறது தவிர்த்துட்டு வரும் எண்ணங்களை, நாம சிந்தனை செய்யாம வரும் எண்ணங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அது அந்த பிரவாகம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிந்தனை செய்யாம இருக்கணும்ன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அன்றாட வாழ்க்கையில? இல்ல நம்ம சிந்தனை செய்யாமனா வெளியில புறத்துக்கு நம்ம எல்லாமே சிந்தனை பண்ணி தான் நாங்க செய்யணும் வேலையே. உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். சார் நீங்க பேசலாம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சார். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து ஒரு தோல்வி ஏதாவது வந்துருச்சுன்னு வைங்களேன், இல்லாட்டி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்ததுன்னா, நார்மலா வந்து இன்னொருத்தர வந்து ஒரு ஆறுதல் தேட மனசு வந்து, சாதாரண மனசு வந்து ஆறுதல் தேடுது. யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் தேடுது. அது ஒரு சமயம் நல்லதாகவும் இருக்கும், அவங்க அவங்க கான்ஃபிடண்டா வச்சுக்கிருவாங்க, இல்லாட்டி ஒரு சமயம் வந்து நம்ம பர்சனல் விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க, அப்படின்னு நடக்கலாம். கேள்வி என்னன்னா, நம்ம கான்செப்ட் படி தாட் அண்ட் திங்கிங்ல அதை எடுக்காம ஒண்ணுன்னு ஒரு இது இருக்குது. சாதாரண மனசு வந்து ஆறுதலை தேடுது. அப்ப இது ஆறுதல் தேடுறது வந்து சரியா, இல்லாட்டி அது என்ன வந்தாலும் அப்படியே ஆன்சர் பண்ணாம விட்டுறது சரியா அப்படின்றதான் கேள்வி. இல்ல சார், இது வந்து இப்ப நம்ம புரிஞ்ச புரிஞ்சனால வந்து இதை நம்ம கையில எடுக்க வேண்டாம்னு தோணும். இது புரிஞ்சாதவங்களுக்கு வந்து ஆறுதல் தான் சார் தேவைப்படும். அவங்களுக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் வந்து சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா, ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அது நார்மலா இருக்கிறவங்களுக்கு அப்படிதாங்க சார் தோணும். இது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை நம்ம கையில எடுக்க வேணாம், அது அப்படிதான் இருக்கும், சரி இதை யாரையும் சொன்னாலும் அவங்க கிட்ட சொன்னாலும் இது ஒண்ணு ஆக போறது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியுமே தவிர, அது வந்து புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆறுதல் தேவைப்படும் சார். இப்ப இதே இது வந்து இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்கள, அந்த டைம்ல வந்து இந்த ஆறுதல்ன்ற கான்செப்ட் பக்கம் போக தேவையில்லை அப்படி சொல்லலாமா? கண்டிப்பா தேவையில்லை. சரி சரி சரி, இதுதான் என்னோட க்வெஸ்சன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க் யூ சார். சரி, ரொம்ப தெளிவா சொன்னீங்க, தேங்க் யூ. தேங்க் யூ சார். கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா சார், உங்களை மியூட் பண்றேன். அவங்க மறு வந்திருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்றேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், நான் சிவராமன் தான், மறுபடியும் நான் கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார். இன்னும் நம்ம அதாவது இந்த ஆன்மீக பாதையில ஞானம் அடைதல், அப்புறம் வந்து முற்றிலும் விடுதலை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து பகவத்யா லிபரேஷன் தான் வந்து ஒரு ஒரு உச்சகட்டமான ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கும் இந்த இந்த லிபரேஷன், அந்த ஞானம் அடைதலுக்கும் இந்த முற்றிலும் சுதந்திரம் அப்படின்ற நிலைக்கும் வித்தியாசங்கள் சொல்ல முடியுங்களா? ஒரு தெளிவான புரிதல் வேண்டும் வேற ஒண்ணு.
இல்ல இப்ப ஞானத்துக்கும் முக்திக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? அதாவது என்லைட்டன்மென்ட், என்லைட்டன்மென்ட்க்கும் லிபரேஷன்க்கும். ஆ வந்து என்லைட்டன்மென்ட்ன்றது வந்து என்லைட்டன்மென்ட் ஞானம்தானே? என்லைட்மெண்ட் வந்து ஞானம் சொல்லலாம். அது வந்து நம்ம நம்ம மனசுல வர்றத வந்து நம்ம வந்து தடுக்காம ஏதாவது மனசு இப்படிதான் இருக்கும் நம்ம புரிஞ்சிக்கிறது தான் வந்துட்டு என்லைட்மெண்ட். அதை புரிஞ்சது வந்து முக்திங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு இருக்கு, அதை நம்ம தடை பண்ணாம இருக்கிறது அப்படின்றதுதான் முக்தி. அப்ப இப்ப சில ஞானிகள் இப்ப வந்து நான் வந்து 22 வயசுல நான் ஞானம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன? அது நான் வந்து 22 வயசுல 21 வயசுல நான் வந்து என்லைட்டன் ஆனேன், என்னுடைய என்லைட்டன்மெண்ட் அனுபவம் இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அதாவது வந்து அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றத நாம வந்து ஞானம் அடைஞ்சிட்டாங்க, இந்த ஞானம்ன்றத அப்படி எடுத்துக்கலாமா இல்ல எப்படி? அவங்க வந்து எப்படி அவங்க நிலை என்ன? அவங்க நிலை என்னன்றது வந்துட்டு பகவதையப்படி நாம வந்து நம்மளுடைய உள்ள நமக்குள்ள நம்ம மனதை நம்ம மனதையும் மனதிலோடும் எண்ணங்களையும் நாம் புரிந்து கொண்டு அதன் செயல்பாட்டிலேயே நம்ம விட்டோம் அப்படின்னா கடைசியா மட்டும்தான் இந்த ஞானம் இந்த புரிதலும் இருந்தாலே என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்ற என்லைட்டன்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அவங்க எப்படி சொல்றாங்கன்றது எனக்கு தெரியலீங்களே, நீங்க எப்படி அதை சொல்றீங்கன்றது எனக்கு. இப்போ ஓஷோ பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு 21 வயசுல அவர் வந்து ஞானம் அடைஞ்சாரு அப்படின்னு அவருடைய என்லைட்டன்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்திருப்பாரு. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எனக்கு அனுபவம் ஏற்பட்டது, நான் வந்து தோட்டத்தின் போகும்போது அந்த தோட்டத்துல வந்து எல்லாமே தெளிவா தெரிஞ்சு எனக்கு அந்த தோட்டத்துல வந்து ஒரு செடியில வேர்ல இருந்து தண்ணி வந்து அதனுடைய கிளைகளுக்கு போற இலைகளுக்கு போறால எல்லாமே தெளிவா தெரிஞ்சுது அப்படின்றாரு. அது அதுதான் எனக்கு கேக்குறேன், அந்த இப்ப அந்த என்லைட்டன்மெண்ட்ன்றது அது என்ன அப்படின்னு கேக்குறேன். பகவதையாப்படி இந்த இந்த புரிதல் இருந்தாலே மனதை பத்தி புரிதல் இருந்தாலே என்லைட்டன்மெண்ட் சொல்றாரு. அப்ப அந்த என்லைட்டன்மெண்ட் என்ன? இல்ல இது பத்தி எனக்கு எதுவும் தெரியலங்க. ஏன்னா நம்ம வந்து 5வது கான்செப்ட் எனக்கு வந்துட்டு இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு எனக்கு இது வந்து ரொம்ப போதுமானதாவே இருக்கு. எனக்கு இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப நிறைவாகவும் ஏதாவது இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லா இருக்கேன் நானு. சந்தேகமே இல்ல, அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா எனக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டு நானும் வந்து பகவதையா வந்த பிறகுதான் என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நிறைவு கிடைச்சது. நான் பல விடயங்களை பார்த்துட்டு பல இடங்களுக்கு சென்று பல இடத்துல முறைகளை நான் வந்து கத்துட்டு பிறகும் எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கல. ஆனா ஒரு நிறைவு கிடைச்சது பகவத்யா கிட்ட வந்தப்பதான். ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு ஏதோ திடீர்னு ஒரு 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 புரிதல் ஏற்பட்டு எனக்கு ஒரு அது அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் சில இந்த கேள்வி கேட்கணும் அப்படி ரொம்ப நாளா எனக்கு இருந்தது. ஒருவேளை பகவத்யா இருந்தால் இதற்கு அவர் என்ன சொல்வாரு எனக்கு தெரியல. சுந்தர் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். சுந்தர் உங்க மைக் இன்னும் செட் ஆகல, நீங்க அந்த இதை மைக் பட்டனை கிளிக் பண்ணி மைக் எனேபிள் பண்ணிக்கங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பத்மநாபன் மாணிக்கம் வந்திருக்காங்க, அவங்களை இப்ப நான் அன்மியூட் பண்றேன். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அண்ணா வாழ்க வளமுடன். பத்மநாபன் சேலம். அவர் மியூட் பண்ணிக்கிட்டாரு.
வேற யாராவது கேள்வி கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கறவங்க சார் மதிய ரசன் கேள்வி கேட்கலாமா? ஆ கேளுங்க சார். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் நான் வந்து இந்து தான். எனக்கு வந்து பைபிள் மேலையும் குரான் மேலையும் ஈர்ப்பு வருது, ஏன் மனது அப்படி போகுது? இந்துஸ்ல வந்து நம்ம கடவுளை தேடினோம்னா அது எட்டி எட்டி போற மாதிரியும், மற்ற மதங்கள்ல அது கிட்ட கிட்ட வர மாதிரியும் ஒரு கஷ்டம், ரொம்ப சோதனையில வந்து கடவுளை ஏன் மடங்கு தேடுது? இல்ல இப்ப நம்ம இதுல வந்து அது மாதிரி இல்ல, மத்த எதுக்கு மத்த மதத்துல அது மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்றீங்களா? மற்ற மதங்கள் குரான் மேலையும் பைபிள் மேலையும் ஈர்ப்பு ஏற்படுது மனதுக்கு, நம்ம இதுல வந்து கடவுள் தூர தூரம் போற மாதிரியும், மற்ற மதங்கள்ல வந்து அல்லாவோ இல்ல இயேசுவோ கிட்ட கிட்ட வர மாதிரியும் தோணுது. மனதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல மனது ஏன் கடவுள் நாடுதுன்னு கேக்குறேன். கஷ்டப்படுற நேரத்துல மனம் ஏன் கடவுள நாடுது? கடவுளை பார்க்கணும், நம்ம அனுப்புறவனை பார்க்கணும் அப்படின்னு ஏன் நாடுது மனம் போய்? இல்ல இப்ப சந்தோஷத்துல நம்ம அது மாதிரி தோணுதுங்களா? சந்தோஷத்துல கடவுளை தேடணும் தோடலாம் மேடம், அது நம்ம தான் கொண்டாடுறோம். ஆனா கஷ்டத்துல மட்டும், கஷ்டத்துல வந்தாதான் நம்ம வந்து என்ன எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணணும், நம்ம வெளியில எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சந்தோஷத்துல நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த சந்தோஷம் தான் நமக்கு வந்து பெருசா தெரியும். இந்த சந்தோஷம் இப்படி இருக்கணும்னு நம்ம போராடுறதுனாலதான் அந்த கஷ்டம் வந்துட்டா உடனே ஐயோ கஷ்டம் வந்துச்சு நமக்கு சந்தோஷம் தான் வரணும் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த கஷ்டம் வேண்டான்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து ஏதாவது ஒண்ணு அந்த சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கடவுள்கிட்டயே போறோம். அது வந்து வந்தாலும் வந்துட்டு போகுது, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மனசுல வர கஷ்டத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியில அது வந்து வேலையில புறத்துல ஏதாவது கஷ்டமா இருக்கு, தொழில் செய்யறதுல அது எல்லாமேனா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், மத்தவங்க கிட்ட என்ன கேட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி வெளியில புறத்துல வேலை செஞ்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. மனசுல எவ்வளவு கஷ்டம் வந்துட்டாலும் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல அப்படின்றத நம்ம விட்டுட்டோம்னாவே போதும். அதுக்கு வந்து கடவுள்கிட்ட போகணும் அப்படின்றது வந்து நம்ம சந்தோஷம் வேணும் அப்படின்றதுனாலதான் அந்த கடவுள்கிட்டயே நம்ம போறோம். இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம்னாவே நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்களுக்கு கடவுள்கிட்ட போய் இதை நம்ம பிரார்த்தனை பண்ணுன்ற அவசியமே தேவைப்படாது உங்களுக்கு. இன்னொரு மேடம், இன்னொன்னு கேட்கலாம் மேடம். சொல்லுங்க. அப்புறம் மேடம், அதாவது சிவன் வந்து லிமிட்டட் காட் தலைவன் சொல்றாங்க, கர்ம பலத்தாதா அவர் தான் கர்ம பலம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க, நம்மள்ட்ட குடுக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து சோதனைகளையே சந்திச்சுக்கிட்டே இருந்தோம், எல்லாத்தையும் தோல்வி, படிப்பு, வேலை, திருமணம் எல்லாத்தையும் தோல்வி, தொடர்ந்து தோல்விகளை செஞ்சுட்டு இருந்தோம், வேதனை செஞ்சுட்டு இருந்தோம்னா இது நம்ம கர்ம பலன் எப்படி நம்ம ஏத்துக்கிறது? தொடர்ந்து கஷ்டமா வந்துட்டு இருந்தோம். நீங்க ஐயா புக் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கேட்டிருக்கேன் மேடம், வேதாந்தம், ஆமாவிய கர்மம் அந்த புக்கில கொஞ்சம் படிச்சேன். தொடர்ந்து தோல்வியும் வேதனையும் வந்துட்டு இருந்தா எப்படி தாங்கிக்க முடியும்னு கேக்குறேன். இப்ப அவங்களுக்கே தெரியாதா, இப்ப லிமிட்டட் கார்டு சிவன் இருக்காருன்னா ஒரு மனிதன் வந்து எத்தகைய துன்பத்தை ஏத்துக்க முடியும், அதுக்கு மேல போக முடியாது, மதிய மனிதனால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியாதா? இல்ல இப்ப நம்ம ஞானம் அடையணும்னாவே நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் ஏதாவது வந்ததுனாதான் நம்ம அது மாதிரி அது ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு போவோம். நம்ம சந்தோஷத்துக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. நம்ம கஷ்டம் வந்ததுனாதான் இந்த கஷ்டத்தை எப்படி போகணும், இந்த கஷ்டம் வர்றது எப்படி வருது, அது என்ன பண்ணுனா அது சரியாகும் நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம அந்த ஞானத்தையும் நம்ம அடைய முடியும். அப்பதான் நம்ம இருக்கிற நம்ம அந்த இன்னசென்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம வந்துட்டு அது வர வேண்டாம், இப்படி கஷ்டப்படுது அப்படின்றத நம்ம வந்துட்டு நாம இப்படி பாத்துட்டோம்னா நமக்கு அது பிரச்சனை இல்ல, பிரச்சனையாவே தெரியவே தெரியாது. சொல்லுங்க. கடவுள் கைவிட்டா குரு காப்பாத்துவார், குரு கைவிட்டா கடவுளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நாங்க வாழும் காலத்துல ஒரு ஞானிய நேரில் பாக்குறோம் பகவத்யாவ, நாங்க தான் குருவாவதான் வருத்திட்டு இருக்கோம், வர எங்களை இந்த இக்கட்டுல இருந்து காப்பாற. இல்ல இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது சரியாகுமே தவிர இது வந்து யாருமே வந்துட்டு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இது வந்துட்டு நீங்க படிங்க, படிச்சு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜூம் மீட்டிங்ல இந்த சத்சங்கம் எல்லாம் பாருங்க.
பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியும், புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேணா பாக்கலாம். நீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சார் உங்களை இப்ப மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஞானம் புரிதல் இதெல்லாம் எல்லாருமே நல்லா தெளிவாயிட்டே வரும். புதிய அன்பர்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நேத்து கூட ரொம்ப சிறப்பா கேள்வி ஐயா வந்து கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் நல்ல பதில் சொன்னீங்க. புரிதல் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதா இருந்தா கூட ஷேர் பண்ணுங்க, உங்க அனுபவத்தை ஷேர் பண்றதாலும் ஷேர் பண்ணுங்க. பேச விரும்புறவங்க, இவரு பாலன் அவர் பேச விரும்புறாருன்னு நினைக்கிறேன், அவரை நான் அன்மியூட் பண்றேன். பாலன் நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க, பேசுங்க. உங்க வாய்ஸ் வரல, நீங்க ஹெட்போன் கழட்டிட்டீங்களேன், டைரக்டா கூட பேசுங்க. அது லிங்க் சரியா கூட வாய்ஸ் வராது. ஹெட்போன் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப நீங்க பேசுறது கேட்கல. என் பேர் பாலமுருகன், நான் சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். சோ பகவத்கீதையுடைய மீட்டிங் வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கு. சோ நேற்று வந்து சாருடைய மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். சில தெளிவுகள் சில கேள்விகள் கேட்டோம், பட் இருந்தாலும் அது குறித்து சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து உணரப்பட்டுச்சு. எனக்குள்ளார நேற்றை கேட்ட கேள்வியே தான் இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன். நான் இந்த அற்புத இறைவனை அடைவதற்கு ஞானம் என்ற ஒரு மெய்ப்பொருள் எனக்கு தேவையா? என்னுடைய கேள்வி அதுதான் மேடம். சோ அப்ப அந்த ஞானம் இருந்தாதான் அந்த அற்புத இறைவனை நான் அடைய முடியுமா? எனக்கு வந்து ரொம்ப நாள் உள்ள ஒரு கேள்வி இது. இதுக்குள்ள ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுங்க மேடம். இது வந்துட்டு சார், நீங்க புக் படிச்சீங்களா? ஐயாவது புக் உங்ககிட்ட இருக்குங்களா? நீங்க புக் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். சோ ஒரு நாலு நாளா தான் அது, ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து முத்துமாரிங்கிற நண்பர் வந்து எனக்கு லிங்க் கொடுத்தாங்க. சோ அதை வழியா எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரெண்டு மீட்டிங் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். சோ ஏன்னா இருந்தாலும் எனக்கு பல நாளுடைய தேடல்கள் இது, அதை குறித்து தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பட் எனக்கு இன்னும் அந்த சரியான ஒரு விளக்கங்கள் எனக்கு வந்து கிடைக்கல. அப்ப இறைவனால் படைக்கப்பட்டுள்ள இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் அந்த ஞான நிலையை உண்மையாக உணர்ந்து அறிந்து புரிந்து இந்த அற்புத இறைவனிடையே சேரணுங்கிறது எல்லா ஜீவராசிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த ரீதியில இந்துவனுடைய என்னுடைய ஆத்மா ரீதியே நான் உண்மையான ஞான நிலையை அடைந்திருக்கேனா என்பதை எனக்கு சற்று சந்தேகமா இருக்குது. சோ அந்த சந்தேக நிவர்த்தியை எப்படி சரி செய்து கொண்டால் அந்த அற்புத இறைவனை நான் அடைய முடியும்? நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா? உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா, இல்ல பிறருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கின்றது கொண்டிருக்கின்றானா? நான் வாழறதுக்கு எனக்கு போதுமான ஞான நிலை இருக்கிறதா இல்லையா என்பதே சற்று சந்தேகமா இருக்குது மேடம். பட் எனக்கு இது குறித்து கொஞ்சம் தகவல் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க சார், அது வந்துட்டு ஓகேதான், நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இதுக்கு என்னன்னா, நம்ம ஐயா புக்கு நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் யூடியூப்ல ஐயாவோட லிங்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க முடியாது இதுல, அதனால நீங்க ஐயா புக்க படிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பாருங்களேன். ஓகே மேடம். இன்னொரு சின்ன சந்தேகம் மேடம், நான் படிச்சிருக்கேன் மேடம். இன்னொரு சந்தேகம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உணர்வு நிலை முக்கியமா இல்ல அறிவு நிலை முக்கியமா? ஒரு மனிதன், சராசரி உள்ள ஒரு மனிதன், அவன் வாழ்வதற்கு
உணர்வு நிலை முக்கியமா இல்ல அறிவு நிலை முக்கியமா? ஒரு மனிதனை அறிவு நிலை ஆட்கொள்கிறதா இல்ல உறவு உணர்வு நிலை ஆட்கொள்கிறதா அப்படிங்கிற ஒரு விளக்கம் எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஐயாவுடைய புக் வந்து ஞான விடுதலை ஒரு புக் இருக்கு. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அவரு விடுதலை அப்படிங்கறதுதான் ஒரு வாழ்க்கையுடைய உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு வந்து நம்ம வந்து என்லைட்மெண்ட்ங்கிறது புரிதல். அந்த புரிதல் அடைஞ்சாதான் அந்த விடுதலைங்கிறது என்ன நமக்கு புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஞான விடுதலைங்கிற புக்கு ஒண்ணு படிச்சுடுவாங்க. அது படிச்சுன்னா கேள்வி கேட்கும்போது அப்ப பதில் சொல்றது ஈஸியா புரியும். அது வரையும் இது கொஞ்சம் நீங்க கேட்கற கேள்வி புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். நம்மளுடைய அக சரணாகதிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அக சரணாகதியை கொடுக்கக்கூடியது அந்த புரிதல். அந்த புரிதலை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அப்பதான் வந்து நம்ம எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய விடுதலைங்கிறது நமக்கு ஏற்படும். நீங்க அதாவது ஞான விடுதலைங்கிற விஷயம் படிச்சுட்டு நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒரு அது சின்ன ஒரு 100 பக்கம் தான் இருக்கும். அதுல படிச்சுவாங்க. சரிங்க சார். நான் ஐயாவுடைய புத்தகத்தை காலையில படிச்சுட்டு இருந்தேன். என்ன புக் படிச்சு? கவலையை தீர்ப்பதற்கு என்ன அப்படிங்கிற புத்தகத்தை அது இருந்தது இல்லை. ஏன்னா ரோட்டில் பயணிச்சுட்டு இருக்கிறதுல வந்து நிழல்களுடைய நிழல்கள் வந்து அகநிலை நிழலை பற்றி உண்மைக்கும் நிழலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அதில் அதை ஒப்பிட்டு கரெக்டாக வந்து எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, புற வாழ்க்கை அக வாழ்க்கையின் மூலம் வந்து நிழல் வந்து எப்படி வேணாலும் வளைஞ்சு வரும். ஸோ புறை வாழ்க்கை உண்மைதான், உண்மையை சொல்லும், உணர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற ரீசன்ல கொண்டு வந்தாங்க. அப்படின்னு பார்க்க போன என்னுடைய எதிர்கால கால திட்டங்கள், என்னுடைய எதிர்கால சிந்தனைகள், நான் எப்படிலாம் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் கற்பனை பண்றது வந்து தவறான ஒரு விஷயமா இல்ல சரியான ஒரு காரணங்களா? அது உங்க எதிர்காலங்கிறது புறம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னன்ட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் நான். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஆண்டனி வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஆண்டனி உங்க பேரு ஊரு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. ஆண்டனி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க கேட்கலாம். கேளுங்க, உங்க வாய்ஸ் வரலையே. ஆண்டனி அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க கேட்கலாமே. அவங்க ஆன் பண்ணிட்டு வரல. வேற யாராவது கேள்வி கேட்கறவங்களும் ஐசான் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மெசேஜ்ல லோ ஆடியோ லெவல் வந்திருக்கு. இப்ப ஓகேவா? ஆடியோ நல்லா இருக்கா? ஆடியோ எப்படி இருக்கு? மெசேஜ் போடுங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். உஷா வந்திருக்காங்க, அவங்கள இப்ப நான் அன்மியூட் பண்றேன். ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நேத்திக்கெல்லாம் கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. சாரோட புக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், படிச்சிருக்கேன்.
ஜஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிளிக் ஆறுது அது ஒரு புக்கு படிச்ச உடனே. இன்ஃபேக்ட் புக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி அவரோட யூடியூப்ல நிறைய பார்த்து பார்த்து பண்ணிதான் பழக்கம். பட் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வாங்கிக்கிற மைண்ட்ல அவர் சொல்றத. இதுல நான் யூடியூப் இவர்கிட்ட நான் பேசி நேத்திக்கலா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி என் மனசுக்கு நான் வந்து ரொம்ப இதுவாலாம் சொல்லல, தற்பெருமையா சொல்லல, ஓரளவு என்னால அந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அந்த புரிஞ்சுக்கிற காலகட்டத்திலேயே இன்னொன்னு சேர்ந்து நான் ஃபீல் பண்ணேன். நேற்று ஐயாட்டையும் கேட்டேன், டீட்டெயிலா கேட்க முடியல, உங்ககிட்ட கேட்கறேன் மேடம், சார்கிட்டையும் கேட்கறேன். கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் வருது எல்லாத்துலயுமே, ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபீல் பண்றேன். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி பொது வழியில சொல்லலாமா தெரியல, எனக்கு சாமி கிட்ட எல்லாம் போய் நின்னா கூட முன்னாடி இருந்த அந்த இதெல்லாம் வரல. ஏதோ எல்லாத்துக்கும் நாம தான் காரணம், ஏதோ இடத்துல அங்க போனா பக்தி வருது விளக்கேத்திரம் எல்லாம் பண்றேன். பட் ஆனா அந்த முன்னாடி இருந்தது இது வரல, இதுக்குள்ள நான் நுழைய நுழைய வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு புரியுறது. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் நார்மலியே நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப செல்லுன்னா விழமாட்டேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துருது இதை பார்த்த உடனே. இது வந்து இன்னமும் கொஞ்சம் இதுவாயிடுது, எப்படிப்பட்ட பீப்புளா இருந்தாலும் அதை டீல் பண்ணலாம் கத்துன்ட்டேன். பட் ஆனா எனக்கு என்னன்னா வந்து நம்ம இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையில இருக்கிறத இந்த மாதிரி ஞான மார்க்கத்துல போய் இதுக்கு நான் ரொம்ப இதுல இருந்து ரொம்ப டிட்டாச் ஆகுது நல்லதான் கூட எனக்கு டவுட் வருது எனக்கு. ஆனா பிடிச்சிருக்கு, லவ் திஸ் பாத்து. ஆனா இந்த குழப்பம் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, அது எப்படி மேடம், அது தானா போயிடுமா, அது எப்படி அது? இல்ல இப்ப இது வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தொந்தரவு இல்ல 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 நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப இதுவா ஃபீல் பண்றேன். ஓகே, அதனால உங்களுக்கு இத பத்தி ஒரு பிரச்சனையுமே இல்ல, நீங்க இருக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கீங்க. தேவையில்லாமல்ச்சு அதனால உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு அது இப்படி ஆயிருக்கே அதனால ஏதாவது ஆயிரமும்ல நீங்க பயந்துக்கவே தேவையில்ல. ஆயிரமோங்கிற பயம் இல்ல, இது நல்ல ஒரு இது இதுதானா? ஏன்னா நார்மலி கோயிலுக்கு போனா கூட நல்ல ஒரு திருத்தணி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனா கூட எனக்கு வேண்டது கொண்டதுக்காக கண்ணுல தண்ணியா வரும். இது பர்சனலா நான் இதுக்கு சொல்றேன்னா வெறும் தண்ணி கண்ணில் வரும், அவ்வளவுதான், வேற எதுவுமே அங்க வேண்டுதல் இருக்காது. இப்ப இன்னும் இந்த மார்க்கத்துக்கு ஐயா, அதாவது ரொம்ப படபடப்பமான ஐயா கிடையாது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற குரு வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நிலையிலயே நம்ம புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு எல்லாம் நான் வந்து ஓஷோ இந்த ஸ்ரீ 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 இதெல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்து எல்லாமே ஆன்லைன்ல தான், எதுவும் கிட்டக்கெல்லாம் போய் இது பண்ணல நான். பட் ஆனா இந்த கார்பரேட் சாமி கிட்ட எல்லாம் போறதுக்கு இஷ்டமே கிடையாது எனக்கு மேல, ஏன்னா எங்க ஃபேமிலியில அது மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. சோ நாங்க அது மாதிரி எல்லாம் போக மாட்டோம், ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் நல்லா இருந்தது. கடவுளை எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு ஒரு சுவாமிஜியை பார்த்து குருவை பார்த்து எனக்கு கிடைச்சிருக்கிறது. அதுவும் நீங்களாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கோஆபரேட் பண்ணி என்ன மாதிரியான ரபிஷா கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றீங்களே, அது அதை விட இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட கேட்க முடியாதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி உங்ககிட்ட நான் கேட்க முடியும் இல்லையா, அது கொஞ்சம் மரியாதை தடுக்கிறது கொஞ்சம் இது கேட்டா. ஏன்னா அது எனக்கு இந்த ரிலீஜியனை பத்தி கேட்கணும் கூட எனக்கு இருக்கு, பட் அது இந்த பொது வழியில கேட்கலாமான்னு தெரியல. எனக்கு இமெயில் அடிச்சு கேட்கலாம். ரிலீஜியன் எல்லாம் கூட ஹம்பக் மாதிரி எனக்கு தோன்றது. இந்த ரிலிஜியன் அப்படிங்கறது எல்லாமே செல்ஃப் சென்டர்டா அவங்க அவங்க அவங்கவுங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு இதுங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, அது எந்த ரிலீஜியனா இருந்தாலும் இன்க்ளூடிங் ஆக மை ரிலீஜியன் ஆல்சோ நான் இதையும் சேர்த்தே சொல்றேன், எல்லாத்துலயுமே பேக்ரவுண்ட்ல செல்ஃப் சென்டர்டு அவங்களோட இதுக்கு வளத்துக்காக சொல்ற மாதிரி. ஸோ அதுல இருந்து டிட்டாச் ஆறேன். ஆனா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் மெயின்டைன் பண்றது அதெல்லாம் இருக்கு. எனக்கு அதான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் நிரடல் இருந்தது எப்படி அப்படின்ட்டு. ரிலீஜியனை பத்தி நான் கேட்டது கரெக்டா மேடம்? இல்ல கரெக்ட் தான். இப்ப எல்லாமே வந்து ஒரு ஒழுக்கத்துக்காக தான் இது எல்லாமே நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்துக்காக தான் எல்லாமே ரிலீஜியன் எல்லாமே வந்திருக்கு. அதுல அப்படின்னா நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியவே தெரியாது இல்லைங்களா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்கன்னா ஒரு இவ்வளவு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான, அதுக்காகவே தான் இந்த ரிலீஜியன் எல்லாமே இருக்கிறது. இல்லைன்னா இஷ்டத்துக்கு இருக்கிறாங்கன்னா எதுவுமே ஒரு கடவுளோட இதையும் வச்சுக்கிறது வந்து ஒரு காம்பினேஷன் சொல்லணும்னா இட்லிக்கு மிளகா அப்படி மாதிரி வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் அவளோட டேஸ்ட்.
சோ இது அந்த காம்பினேஷன். ஏன்னா இதுவும் நிறைய பக்தியும் கொஞ்சம் இருந்துட்டே நம்ம ஞானத்தையும் கொஞ்சம் வந்தனாக்க நல்லா இருக்கும்னு தோணுது அந்த பாதை. இன்ஃபேக்ட் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் நமக்கு வந்து குழம்புற விஷயத்தெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ அதுக்குள்ளேயே ஷார்ட்கட்ல போய் இந்த கேள்வி கேட்க நினைச்சுக்காதீங்க. ஞான அடைஞ்சதோட நிலையை எப்படி உணரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? பாஸ்டோட தான் கம்பேர் பண்ணிக்கணுமா, இல்ல வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ற பீப்புளா, இல்ல வந்து டே டு டே லைஃபா? மை எனக்கு சில சமயம் மண்டையே ஒரு நம்னஸ் இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நம்னஸ் எதுவுமே அதுக்குள்ள செல்லாத மாதிரி அப்படிலாம் இருக்கு. அது என் ஃப்ரெண்டு கூட யாரோ சொன்னாங்க இது மாதிரி பைத்தியம் கூட சொல்லுவாங்க அப்படின்னா. அப்படிலாம் அப்படிலாம் வருமா மேடம்? இந்த மாதிரி பாத்திர படத்தை இப்படி எல்லாம் வருமா கமெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல இல்ல, அது அவங்க வந்துட்டு எதுவுமே இப்ப என்னமே இந்த ஞானம்ன்றது என்னன்னா நம்ம மனசோட நம்ம போராடாம இருக்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்ல. இதுல நம்ம வந்து வெளியில வேலை செய்யறது ஈஸியா இருக்கும், ஏன்னா நமக்கு உள்ள போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னாவே வெளியில வேலை செய்யவே முடியாது. நமக்கு இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா நம்ம மனசுகிட்டயே நம்ம கொண்டு போய் வெளியில வேலை செய்யறதுக்கு எனர்ஜியே இருக்காது. அங்க எல்லாமே வந்துட்டு தகராறாதான் போகும். நம்ம வந்து பத்தி யோசனையே பண்ண தேவையில்ல, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம வெளியில வேலையை பார்க்கணும் அப்படிங்கும் போது அந்த மனசுக்கு உண்டான எனர்ஜி, வெளியில புறத்துக்கு உண்டான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி இருக்க வெளியில ஈஸியா செய்ய முடியும் வேலையை. நம்ம உள்ள போராடாம இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ஞானம்ன்றதே அது மட்டும்தான். நம்ம வந்து அதுக்காக வந்து வேற ஏதோ ஒண்ணு பெருசா வெளியில எல்லாத்துக்கும் தெரியுமோ அப்படின்னு வந்து நம்ம யோசனை பண்ணவே தேவையில்லை. ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கும் போதே நமக்கே ஆச்சரியமா இருக்கும், ஓ இப்படி இருக்கிறதா வந்து இதுதான் நம்ம சொல்ற மாட்டது. அது ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து விசித்திரமாவும் இருக்கும், இது இவ்வளவு ஈஸியாவும் இருக்கே அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதனால வந்து நம்ம அதுதான் வந்து அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். தவிர வெளியில எல்லாத்துட்டையும் ஏதோ மாய மந்திரம் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் எதுவுமே சொல்லவும் முடியாது, காமிக்கவும் முடியாது, அதை பத்தி இது பண்ணவும் முடியாது. நம்ம இல்ல அது ஞானம் அடைஞ்சிட்டோமோங்கிறதுக்கு அடையாள மாட்டோம், ஏதாவது தெரியுமா நமக்கு? இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கா பேசுற போது தெரியும். மத்தபடி வந்து அவங்க செய்யலும் வந்துட்டு ஒரு நேர்த்தியாவும் இருக்கும், அது பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப செய்யற வேலைக்கும் அவங்க கூட யாரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு. அது ஞானமான்றது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க அந்த ஞானம் அடைஞ்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் தெரியும். அதான் ஐயா கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு தான் அடைஞ்சவங்க கூட தெரியாம இருப்பாங்க அப்படின்னு ஐயாவோட ஒரு யூடியூப்ல எப்பயோ ஏர்லியர் இதுல கேட்டிருக்கேன், சசங்கல கேட்டிருக்கேன். அடைஞ்சதே தெரியாமே அவங்க இருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க கூட எத்தனை பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நானா இந்த புக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இருக்கேன், எங்க ஹஸ்பண்ட இயற்கையாவே அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். சாரி மேடம், நிறைய டைம் எடுத்துட்டேன் நானு, சாரி. தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும், மனமார்ந்த நன்றி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்க நீண்ட நாள் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சரவண சார், ஜீவமணி சார் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அவர்களோட சேர்ந்து பண்ண முடிய ஒரு மனசு வருத்தமா இருக்குதுல்லாம். எனக்கு தொழிலுடைய தொழிற்சாலை தொழில் நடத்துறதுனால, ஒரு நிறுவனம் நடத்துறதுனால, அது பல வேலைகள் அவர் மாவட்ட நிர்வாகத்திலேயே ஒரு பங்கு இருக்கிறதுனால அசோசியேஷன் இருக்கிறதுனால கலந்து பல நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியல. நான் நிறைய வழியை பார்க்கறோம்னு நான் கலந்துக்க முடியல. இங்க எல்லா நிறைய பேர் 30 பேருக்கு மட்டும் கலந்துருக்கீங்க எல்லாமே. எல்லாத்துக்கும் மாமா நன்றி. நல்ல இயக்கத்தில் நாமலாம் இருக்கிறோம். என்னுடைய பதிவுகள் செய்யலாமா? நான் என்னுடைய உணவுகள் பதிவு செய்யலாமா? இல்ல யாராச்சும் கேள்வி கேக்குறாங்களே சம்பந்தமா சப்ஜெக்ட் கேள்வி கேட்டா இல்ல. இது பகவத் ஐயா, நாங்க கிட்டத்தட்ட ஐயா காலத்துல ஆரம்பத்துல ஆனமலையில இருந்து அங்க அடுத்த கேம்ப்ல இருந்து நாங்க கூட போயிட்டு இருக்கிறோம். எல்லா கேம்புக்கு போயிட்டு இருக்கிறோம், எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா இடத்துக்கு நாங்க வந்திருந்தோம். இங்க சில பேர் கேட்டாங்க இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னு கேட்டாங்க. ஒருத்தர் கேள்வி, ஒருத்தர் வந்து நான் நாடம் ஆணம் அடைந்து விட்டேன் என்ற உணர்வு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுல வந்து அகத்திலையும் ரெண்டு நம்முடைய செயல்பாடுகள் அகம் புறம் என்று ரெண்டா பிரிச்சுட்டு அகத்துக்கு தேடல் நம்ம எப்ப நிறுத்துறோமோ அப்ப அந்த இறைவன் நம்ம நிலையங்கள் தெரியாது, நம்ம நாணம் அடைஞ்சிட்டோமா நம்மளாம கேட்க மாட்டோம் அப்படின்னு என்னுடைய அனுபவம்.
எப்ப நீங்க அகத்தினுடைய தேடல் நிறுத்துறீங்களோ, நாங்க வந்து மேடம் சொன்னாங்க, லாஸ்ட் பேசின மேடம் சொன்னாங்க, நானு ஓசோ கிருஷ்ணமூர்த்தி ஜேகே ஜேகே நான் காலேஜ் படிக்கும் போது ஜேகே என்னுடைய நினைவுகள் எல்லாம் இருந்து மாதிரி வேதாத்ரி மகரிஷி இயக்கத்துல இருந்தோம். எங்க குடும்பத்து எல்லாமே எல்லாமே பயிற்சி நான் ஆசிரிய பயிற்சி எடுத்தீங்கதான். எனக்கு எல்லாம் அடுத்த அடி கடைசியான நிலை தான் எனக்கு இந்த பகவத்ய நிலை எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க மூத்த சகோதரனுடைய தொடர்புல கிடைச்சது, வெப்சைட் பார்த்துமே கிடைச்சோம். இங்க அப்பதான் தெரிஞ்சது ஏடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன. அப்பதான் நாங்க தேடல் நிறுத்தினோம், அகத்துல எங்களை தேடல் நிறுத்திட்டு இருந்தாங்க. நீ தேடுவதற்கு ஒண்ணு இல்லை, அந்த அந்த தேடல் நிறுத்துறதே ஒரு நாண நிலை அப்படின்னு. அது நம்ம அது வந்து எனக்கு அடையணும் அடையணும் எந்த குறிக்கோளற்ற நிலை தான் கூட ஒரு அதுதான் அந்த நிலை, நாண நிலை. அதை நம்ம புரியணும், அதை புரிஞ்சுக்கோ, நீங்க நினைச்சுக்கோ, நாணலை அடைஞ்சிட்டுனா நாணத்தை தேடி கிடைச்சிட்டு, நீ நாணத்தை தேட ஆரம்பிச்சிட்டியாவே அதுவே நீங்க வந்து அகத்துல வேலை வச்சுன்னு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு புறம் இன்னைக்கு நம்ம குடும்பம், நம்ம தொழில், நம்ம எப்படி இந்த போட்டியில் எப்படி வாழ்றோம், இது நம்ம ஒன்றிய புறத்துதே வேலை. நம்ம அகத்துல எங்களுக்கு வேலையே இல்லை. ஆக்சுவலா இறைவனை என்ன அடைய நம்ம அடைய கிடைக்குது, நீங்க அகத்துல தேடல் நிறுத்தினா இறைவன் உங்களுக்கு கிடைச்சிருவானே. இறைவன் நிலை வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுற நிலை தான். ஆக்சுவலா எல்லா நிலையும் உணர்ச்சி வசப்படுற நிலையில தான் நம்ம இருக்கிற எல்லாமே. அகத்துல தேடல் நிறுத்திக்கிட்டு நம்ம புறத்துல மட்டும் நம்ம இயக்கத்தாயினு புறம் வரும் நிறைய பிரச்சனை வரும், டென்ஷன் ஆகும், பதட்டம் ஆகும் எல்லாமே. நேற்று கூட ஐயா நேற்று பாடிச்சு படிச்சேன் போது அப்பவே விளக்கம் கிடைச்சிருக்கேன். நம்ம வந்து எழுபது ஆக்சுவலா ஒரு பிரச்சனை வருதுன்னா டென்ஷன் ஆகுதுன்னா ஓகே, ஒரு அதிகாரி வராங்க, தேர்ட்டிக்கு வராங்க, கோவிட் டைம்ல வராங்க, நம்ம இங்க ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டா மெயின்ஸ் பண்றாங்க தெரியாது. ஒரு சின்ன கத்துனா கூட நம்ம டென்ஷன் ஆகத்தான் செய்யும், இயல்புதான். மனசு வந்து அந்த நிலையில வந்து அந்த மனசு ஒரு பதட்டமாகது, இயல்பு நிலை. அந்த எப்ப நம்ம என்னுடைய இதெல்லாம் இயல்பு நிலை, புறத்தில் நடக்கிற இயல்பு நிலை நம்ம ஏத்துட்டோமே, அப்பவே நம்முடைய புறத்திலேயே சில செயல்பாடுகள் சீரமைக்கப்படும். சீரமைச்சாவே நம்மளுக்கு வந்து நம்ம என்னன்னா இந்த புற வேலை அப்படியே நம்மளுடைய ஒழுங்கு கொண்ட நிலை கிடைக்கும். ஐயா இயக்கத்துக்கு நாங்கள் சேர்ந்த பிறகு இந்த தெளிவெல்லாம் கிடைச்ச பிறகு எங்க இயக்கத்தை நாங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி நிர்வாகத்தை நாங்கள் பன்மடங்கு உயர்த்திருக்கிறோம். பண்படவைக்கு நல்ல வளர்ச்சியை நாங்கள் எட்டிக்கிறாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் அந்த சில இடத்துல இப்போ எல்லாமே இன்னும் பதட்டமாக ஏதோ ஒரு பிரச்சனை பதட்டம் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அந்த பதட்டம் வந்து முந்தி வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த பதட்டம் நீடிக்கும். இப்போ நாளாக வேலையில் ஒரு மணி என்ன காலப்போக்கில் சில மணிகளே அது வந்து ஐயா மாதிரியே வந்தது அது கடந்து போயிடும். எல்லாமே கடந்து போகின்ற போது எந்த உணர்வுகளும் கடந்து போகின்ற ஒரு நிலை நம்ம அடையும் போது அந்த நாண நிலையை வந்து நம்ம அந்த ஒரு ஒரு இந்த நிலையை எடுத்து கொடுத்தது ஐயா தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு எளிமையான முறையில் கொடுத்தாங்க. அந்த இயக்கத்தில் நானும் ஒரு அறங்காவலர் குழுவில் என்னை தேர்ந்து என்னை வச்சுக்கிறாங்க நீங்க. அதுக்கு மனமார்ந்த இயக்கத்தை அந்த சார்பாக நன்றி. ஆக்சுவலா சேமன் சார் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன், சரவண சார்ல லைல நினைக்கிறேன். மனமார்ந்த நன்றி. நாங்க வாய்ப்பு கட்டணும் ஐயா சந்திக்கிறோம். உங்க அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. கேள்வி கேட்க விரும்புவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்கலாம், கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ நமக்கு வந்து என்னன்னா பயம், எக்ஸைட்மெண்ட், கில்ட்டி அதே மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து என்னன்னா உதிக்கும் போது நமக்கு நம்மளே வந்து என்னன்னா ஒரு தாட்ஸ் வந்து உருவாக்குறோம். அந்த பயம், எக்ஸைட்மெண்ட், கில்ட்டி உருவாகும் போது நம்மளே நமக்கு வந்து என்னன்னா ஒரு தாட்டை வந்து என்னன்னா உருவாக்குறோம். ஹலோ
என்னன்னா உருவாக்குறோம். சோ இந்த ஐயா வழியில வந்து என்னன்னா போகும்போது இந்த தாட்டை வந்து என்னன்னா நீங்க உருவாக்க தேவை கிடையாது. நீங்க வந்து அகத்தை வந்து என்னன்னா கவனிக்க வேண்டாம், புறத்தை மட்டும் கவனிச்சா போதும்னு வந்து என்னன்னா சொல்றாங்க. இததான் சேரும் திருமூர்த்தி சேரும் வந்து என்னன்னா சொல்லியிருந்தாங்க. இது நான் கரெக்டா புரிஞ்சிருக்கனா? புரிஞ்சிருக்கீங்க, கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. ஓகே மேடம், இது இது இதுக்கு வேண்டி தான் மேடம் கேட்டேன். தேங்க் யூ மேடம். ஓகேங்க சார். தேங்க் யூ மேடம். சார் உங்களை மியூட் பண்றேன். ஓகே. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் இருக்கிறது இல்லைங்களா? கேள்வி இல்லைன்னா உங்களை நாங்க கேள்வி கேட்கலாம் இருக்கோம். மதியழகன் பிரான்ஸ் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள இப்ப அன்மியூட் பண்றேன். சார் நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. கேக்குதுங்களா சார்? வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாவது சார். சிஸ்டர் நான் பிரான்ஸ்ல இருந்து மதியழகன் பேசுறேங்க. வணக்கம். வணக்கம் சார். ஆமா, மீண்டும் ஒரு பெண் ஞானியை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குது. நல்லா அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பா இப்ப கடைசியா அந்த மேடம் ஒருத்தவங்க அந்த டிட்டாச்மெண்ட், அதாவது கடவுள் பத்தி கூப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு அதுல இருந்து விலகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு கூட ஏற்பட்டது இது. அதுல நீங்க அருமையா விளக்கம் சொன்னீங்க. அதாவது வந்து வழிபாடு இப்ப கடவுள் அந்த மதம் இருக்கிறது வந்து ஒரு தர்ம நியாயங்களுக்கு நம்மள வந்து எல்லை மீறி போகாம அந்த கட்டுப்பாட்டோட வாழறதுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்குது. அதனாலதான் அந்த மதம் கடவுள்லாம் நம்ம கும்பிடுறோம். இப்ப என்னுடைய கருத்தும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா கடவுள் வழிபாடுங்கிறது வந்து நம்ம ஒரு புறத்துக்கு தான், என்ன பொறுத்த வரைக்கும் அது புற வழிபாடு தான் இருக்கும். இப்ப நம்ம அகத்துக்கு வந்து இப்ப ஞானம் அடைஞ்சிட்டோம்னா அதனால எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு. அது வந்து ஞானம் வந்து ஒரு அடைதல், அதாவது ஆடை உடுத்துறது மாதிரி நம்ம வந்து கலர் கலரா உடுத்திட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரே கலரை வந்து சாய்ஸ் பண்ண மாதிரி, அதாவது நல்லது கெட்டது ஒரு 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 தெளிவான ஒரு முடிவு, ஒரு தெளிவான ஒரு புரிதல். ஆனா அந்த புரிதலை வச்சுட்டு நம்ம வந்து வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமான? முடியாது. அதாவது இப்ப வந்து சமையல் செய்ய நம்மளுக்கு ஒரு 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 என்ன ஒரு ஒரு சமையல் செய்யறதுக்கு நம்மளுக்கு அது தெரியும்னா அது சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அந்த அந்த அனுபவம் தெரியும். இப்ப வந்து இந்த விடுதலைங்கிறது வந்து அகநிலை இல்லைங்களா? இதுல வந்து நம்ம வந்து புரிதல் மட்டும் பத்தாது. இதுல வந்து இந்த அனுபவம் தான் வந்து பகிர்ந்துக்க முடியும். வந்து அதுல வந்து அடைதல்ங்கிற வார்த்தையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். நானு ஏதாவது அடைய போறோம், அதனால ஞானம் அடைஞ்சிட்டா திரும்ப நம்ம வழிபாடு மூலியமா இப்ப கடவுளையோ எதையோ நம்ம அடைய போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ எல்லாத்தையும் விடுற மாதிரிதான் இருக்கு. அங்க வந்து என்ன சொல்றது, உண்மை ஒரு நிர்வாண நிலை தான் அங்க வருத ஒழிய நம்ம போய் எதுவும் அடையிற மாதிரி எனக்கு ஒன்னும் தோணல. அந்த அதுல வந்து ஒரு புதுசு புதுசா நம்ம வந்து நம்மள புதுச்சிக்கிறோம் அவ்வளவுதான். அங்க வந்து எந்த கவலையோ கோபமோ தங்குற மாதிரி தெரியல. இதுக்கு வந்து உறுதுணையா ஞானம் இருக்கு. ஞானம் அதுக்குதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஐயா புக்கெல்லாம் முதல்ல படிக்க சொன்னீங்க. நல்ல தீர்வு, நல்லா அருமையான பதில் சொல்றீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி சார். நன்றி. உங்களை மீட் பண்றேன். பாலச்சந்தர் அர்ஜுன் சார் அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஜெயமணி சார் ஆபரேட்டர் இல்லீங்களா? சந்தோஷம் சார். ஓகே சூப்பர் சார். சார் மேடம் வணக்கம். மேடம் மேடம் இப்போ இந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்னு ஒரு சில சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேடம். இப்போ அப்போ அட்டாச்மெண்ட் வந்து நம்ம
புறத்துலதான் இப்போ இது என் வீடு என் பைக் என் கார்ன்றது வந்து நம்ம புறத்துலதான் வச்சிருக்கணும், அகத்துல அது எனதுன்ற எண்ணம் இல்லாம இருக்கிறது தான் அந்த டிட்டாச்சட் அட்டாச்மெண்ட்ன்றமா. அது எப்படி மேடம்? அது அப்படிதான் சார். ஏன்னா வந்துட்டு இப்ப நான் புறத்துல வந்துட்டு நம்மளது இது எனக்கு என்னது அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னால நம்ம வந்துட்டு இப்ப நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம நம்ம பெற்றோம் அவங்கள எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னாவே நமக்கு அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே வேணும். அதனால அது வந்து நம்ம வந்து அதுல அட்டாச்மெண்டா தான் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு எதுவும் இதுதான் வரணும் இதுதான் வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறது தான் வந்து டிட்டாச்மெண்ட்னு சொல்லி சொல்றது. அங்கதான் நம்ம வந்து எதுவும் போராடாம இருக்கணுமே தவிர வெளியில வந்துட்டு இது எல்லாமே நமக்கு வேணும் இது என்னது அப்படின்னு வெளியில வந்து அப்படி இருந்தோம்னா தான் அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா மத்தவங்க வந்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டும் போயிடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆமா, வந்து இது வெளியில புறத்துக்கு வந்து நம்மளது இது என்னது அப்படின்னு நம்ம வெளியில வச்சிருந்தோம்னா தான் அது கரெக்ட். ஓ, இதுதான் நம்ம டிட்டாச்சட் அட்டாச்மெண்ட்ன்றாங்களா? அப்ப வெளியில மட்டும் நம்ம எந்த பொருளும் அட்டாச் ஆயிருக்கணும், உள்ளுக்குள்ள அது நம்ம தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுலதான் வந்துட்டு மனசுல வர்ற எண்ணத்துக்கு இது எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு இருக்க கூடாது. அதுதான் வந்து அப்படி இருக்க கூடாது தவிர உள்ளுக்குள்ள வந்துட்டு பொருள் என்னதுன்னு நம்ம உள்ளுக்குள்ளதான் நினைக்கிறோம், மனசுலதான் நம்ம நினைக்கிறோம் இது ஏன் பொருள் அப்படின்னு சொல்லி மனசுலதான் நம்ம நினைக்கிறோம். ஆமா, அது அதுதான் குழப்பமா இருக்கு. கரெக்ட். அந்த மனசுல வந்து பொருள் என்னதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம மனசுக்குள்ள வர்ற கோபத்தையோ வருத்தத்தையோ இது வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல இல்லைங்களா? புறத்துக்குதான் நம்ம நினைக்கிறோம், மனசுல மனசுலதான் நம்ம எல்லாமே நினைக்கிறோம். வெளியில வேலைக்கும் மனசுலதான் நினைக்கிறோம், உள்ள மனசுல வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் மனசுலதான் நினைக்கிறோம். இதுல என்ன நம்ம வித்தியாசம் பாக்கணும் அப்படின்னம்னா வெளியில வெளியில இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம மனசுல வந்துட்டு ஓகேன்னு எடுத்துக்கணும். மனசு சரி பண்ற வேலைக்கு வர்ற எந்த ஒரு உணர்வையும் வந்து நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. அங்க டிட்டாச்மெண்டா இருந்தாக போதும். அப்ப மேடம், பொருள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எதுன்னு பொருளுக்கு வந்து என்ன விட்டு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒண்ணு போகும்போது அது ஒண்ணு நான் இல்ல அது போட்டோம் அதான் அது டிட்டாச்மெண்டா இருக்குது போட்டாலும் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி எடுத்துக்கோமா, இல்ல நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து புறத்துல ட்ரையல் பண்ணலாம் மேடம்? அப்போ நம்ம கண்டிப்பா இன்னும் கொண்டு வர்றதுக்காக இல்ல புறத்துக்கு நம்ம கண்டிப்பா அதை செயல்பட்டுதான் ஆகணும். அந்த பொருள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இல்ல இது என்னதுதான் அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது வம்புக்கு வந்தாங்க அப்படின்னா இது ஏன் பொருள் அப்படின்னு நீங்க தாராளமா அவங்க கிட்ட உரிமையா கேட்கலாம். அங்க எல்லாமே நீங்க வெளியில என்ன வேலை செய்யணுமோ அது எல்லாமே நம்ம கரெக்டா செய்யணும். இதே வந்துட்டு நம்ம மனசுல மட்டும்தான் நம்ம போராடாம இருக்கணும் தவிர வெளியில வேற வேலை அதாவது பொருள் இது இப்ப பையனுதே வந்துட்டு சைக்கிள் வந்து மிஸ் பண்ணிட்டான், அந்த சைக்கிள் ஏக்கன் நீ மிஸ் பண்ணுன அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கேக்குறோம்னு வைங்க, அவனுக்கு அப்பதான் அந்த பொறுப்பு வரும். நம்ம சரி போனா போயிட்டு போகுது நமக்கு அதுக்கும் வந்து நம்மளது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற முடியுங்களா? கரெக்ட் கரெக்ட். ஓகே 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 மேடம், அதுதான் கொஞ்சம் ஓகே மேடம். தேங்க்யூ, நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க கேட்டுச்சு யூஸ் பண்ணாமல் கேள்வி நீங்க கேட்கலாம். இந்த செஷனை இப்ப க்ளோஸ் பண்றோம். நாம அனைவர் சார்பாக திருமதி அன்புகரசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.